Hi students, 8th standard, term 1, unit 3, pros, being safe. அப்படின்ற லெசன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன்ஸ் பார்த்தோம். அதில் பிரசாந்த்ன்றவங்க எங்கே போனாங்க, அவங்க தாத்தா ஊருக்கு போனாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாட போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வீடியோஸில் நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன்ஸில் அந்த தாத்தா அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். அப்படின்னா ரோட் சேஃப்டி அப்படிய பற்றி நம்ம எப்படி ரோடில் கிராஸ் பண்ணணும் அப்படின்ற கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு செக்ஷன்ஸில் பார்த்தோம். இப்போ வாங்க செகண்ட் செக்ஷனில் அவங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செக்ஷன் டூவில் பிரசாந்த் சொல்கிறாங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்னி அதுக்கு மூர்த்தி சொல்கிறாரு, ஹாய், வி ஹாவ் கம் ஹியர் டு ப்ளே அண்டர் த ஷேட் ஆஃப் திஸ் பிக் நேம் ட்ரீ. எஸ் வரீங்களா, நம்ம வந்துட்டு எங்க போய் விளையாடலாம், அந்த நீம் த்ரீ கடியில விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு கிராண்ட்பா சொல்றாரு, எஸ் ஹிட்ஸ், யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் அஸ் த சன் இஸ் ஸ்க்ரான்ச்சிங் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு கிராண்ட்பா என்ன சொல்றாரு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போய் விளையாடுங்க, ஓகே பசங்களா நீங்க போங்க, பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடுங்க. ஏன் அப்படின்னா ஸ்கார்ச்சிங் அப்படின்னா வெரி ஹாட் சன்னு, இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, வெயில்ல போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒன்னு மணி சொல்றாங்க, மை மதர் ஹாஸ் இன்ஸ்ட்ரக்டட் மீ நாட் டு ரூம் இன் சன்லைட் பிட்வீன் 10 AM அண்ட் 3 PM அஸ் இட் இஸ் வெரி ஹாட். அதுக்கு மணி சொல்றாங்க, எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது 10 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ள 10 to 3 வெயிலில் போய் விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கிராண்ட்பா சொல்றாரு, தட்ஸ் ட்ரூ, அது உண்மைதான், பட் யூ ஆல்சோ நீட் மோர் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் உனக்கு நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வேணும் அப்படின்னா நீ வெயிலில் போயிட்டு வெளியில் விளையாண்டாதான் உன்னால் முடியும். ஹென்ஸ் ப்ளே சேஃப்லி இன் சன், டேக் பிரேக்ஸ் பை கோயிங் இன்டோர்ஸ் ஆர் மூவிங் டு பிளேசஸ் வித் ஷேர். அதான் நீ சன்னில் விளையாடும் உன்னை விளையாடுவானான்னு சொல்ல பிரேக் எடுத்துக்கோ, ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது, பிரேக் எடுத்துக்கோ. இன்டோர்ஸ்குள்ளவா வீட்டுக்குள்ளே வந்துடு, அதுக்கப்புறம் ஷேடாக இருக்கிற நிழலாக இருக்கிற இடத்த பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சாம் சொல்கிறான், வி கேன் புட் ஆன் சன்ஸ்கிரீன் பிஃபோர் கோயிங் அவுட் இன் த சன். அதுக்கு சாம் சொல்கிறான், நம்ம அந்த சன்ஸ்கிரீம் லோஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா டிவியில் காமிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம லோஷன்ஸை வந்துட்டு தடவிட்டு நம்ம சன்னில் போயிட்டு விளையாடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் சொல்கிறான். அதுக்கு அந்த கிராண்ட்ஃபா சொல்கிறாரு, எஸ் யூ நீட் டு புட் ஆன் த சன்ஸ்கிரீன் 15 to 20 minutes பிஃபோர் அவுட் டு அவாய்ட் சன்பர்ன். எஸ் அதாவது அது கிராண்ட்ஃபா சொல்கிறாரு, ஆமாம் அது உண்மைதான், நீ வந்துட்டு சன்னில் விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும், அந்த சன்ஸ்க்ரீன் லோஷனை நீ வந்து அப்ளை பண்ணிட்ட அப்படின்னா அந்த சன் பேர்ன் அந்த சூரிய எரிச்சல்லேருந்து உன்னால் உன்னை பாதுகாத்துக்க முடியும், அது வந்து உனக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு பிரசாந்த் சொல்றாரு, கிராண்ட்ஃபா ஐ ஆம் ஃபீலிங் எக்ஸாஸ்டட். உடனே பிரசாந்த் சொல்றான், கிராண்ட்ஃபா எனக்கு எக்ஸாட்டடா இருக்கு, எக்ஸாட்டட் அப்படின்னா வெரி டயர்ட், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ரொம்ப ஹாட்டா இருக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு கிராண்ட்ஃபா சொல்ற, ஹூ இட் மே பி சூ சூ த ஹீட், அதாவது அப்படியா இது எதனால வந்தது அப்படின்னா நீ வெயில்ல உள்ள நேரம் விளையாண்ட இல்லையா அதனால தான் உனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வென் த பாடி கேனாட் கூல் இட் செல்ஃப் ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் வி மே கெட் எ ஹீட் சன் ஸ்ட்ரோக். அதாவது நம்ம உடம்புல வந்துட்டு ஈஸியாக என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்ம உடம்ப கூல் ஆக்காது, ஏன்னா அந்த சன்ஸ்ட்ரோக் அந்த சூரிய கதிர்கள் வந்து நம்ம உடம்புல படும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெப்பநிலை வந்து அதிகமாகுது. இந்த வெப்பநிலை அதிகமாகிறது காரணமாக நமக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், மயக்கம் வரும், வாமிட்டிங் வரும், ஸோ அதே மாதிரி வரும், டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறேன். உடனே பிரசாந்த் சொல்கிறேன், ஹவ் வில் ஐ நோ இஃப் ஐ கெட்டிங் ஏ சன் ஸ்ட்ரோக். உடனே அதுக்கு பிரசாந்த் கேட்குறான், அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு சன் ஸ்ட்ரோக் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி, எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறியா உடம்புல ஹீட் அதிகமாக இருக்குது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு,
பி ஷுவர் டு டெல் அன் அடில் இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஹார்ட். எஸ், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அடல்ட் இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஹாட், உங்கள் உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு ஹாட்டாக தெரியும். ஹாவ் ஹெட் ஆக், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெட் ஆக்கும் வரும். அப்படி இல்லாமல் ஃபீலிங் கிட்டி அண்ட் நாஸ்டர், கிட்டிங் அப்படின்னா ஃபாலிங் டவுன், அந்த மயக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து கிட்டி. அதுக்கப்புறம் நாஸ்டேட் அப்படின்னா ஸ்டொமக் டர்னிங், வயிறு குமட்டுது, வாமிட் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா நாய்ஸ்டர். அதுதான் வந்து கிராண்ட்பா சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சன் ஸ்ட்ரோக்கில் அப்படி விளையாண்டீங்க அப்படின்னா, சன் ஸ்ட்ரோக் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிற, உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வித் என்ன வரும், உங்களுக்கு மயக்கம் வரும், வயிறெல்லாம் குமட்டி வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஜாஃபர் சொல்கிறேன், ஐ லைக் டு ப்ளே அவுட்டோர் கேம்ஸ் தென் இன்டோர் கேம்ஸ். எனக்கு அவுட்டோர் கேம்ஸை விட இன்டோர் கேம்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே விளையாடுற கேம்ஸு இன்டோர் கேம்ஸு, வீட்டுக்கு வெளியில் விளையாடுற கேம்ஸு அவுட்டோர். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன கேம்ஸ் விளையாடுவோம், செஸ்ஸு, கேரம் போர்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்க விளையாடுவாங்க இல்லையா அந்த பரமபதம், ஸோ அது எல்லாமே அது இன்டோர் கேம்ஸ் தான், அவுட்டோர் கேம்ஸ் கிடையாது. ஒன்னே கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு, தட்ஸ் ரியலி நைஸ், பட் த பிக் பார்ட் ஆஃப் கோயிங் அவுட் சைட் அண்ட் பிளேயிங் இன் சேஃப் என்விரான்மெண்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் நோயிங் ஹவு டு பி ஸ்டேட் ஸ்மார்ட். அதாவது எஸ் ரொம்ப நல்லது, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவுட் சைடில் போயிட்டு விளையாடும் போது அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்மளே மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபா சொல்கிறேன். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். அதாவது நமக்கு சம்மர் இருக்கும், விண்டர் இருக்கும், நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக தண்ணி குடிப்போம், மழை காலத்தில் சுறு தண்ணி, காலில் செப்பல்ஸு, ஸோ அதே மாதிரி நம்மளை நம்ம சேஃப்டி பண்ணிப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்மளை நம்ம பாதுகாத்தா என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளாசரிஸ் போகலாம். ஸ்கார்ச்சிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், சன்ஸ்கிரீன் அப்படின்னா க்ரீம் ஆர் லோஷன் ரப்டு ஆன் த ஸ்கிரீன் டு ப்ரொடக்ட் இட் ஃப்ரம் த சன், அதாவது சன்லேருந்து நம்மளை ப்ரொடக்ட் பண்ணி காட்டுறது. எக்ஸ்கவுட்டட் அப்படின்னா ஃபீலிங் டயர், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறது. சன் ஸ்ட்ரோக் அப்படின்னா அன்ஹான்சியஸ் ஆர் ஹெட் ஸ்ட்ரோக் ப்ராட் அபவுட் த எக்ஸக்சிவ் எக்ஸ்போஸ் வேர் த சன்ஸ், அதாவது சன்லேருந்து நம்ம ஹீட்டால் ஏற்படக்கூடிய டயர்னஸ். கிட்டி அப்படின்னா ஹேவிங் எ சென்சேஷன் ஆஃப் ஃபாலிங் டவுன், நம்ம மயக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணுறோம் இல்லையா அது. நாசிட்டட் அப்படின்னா சீக்கிங் ஸ்டொமக் டெய்னிங், அதாவது வயிறெல்லாம் கொம்மட்டும் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னா த நாலேஜ் டு பி வித் டிஃபிகல்ட்ஸ் அண்ட் டேஞ்சர்ஸ், அதாவது நமக்கு எப்படி இருக்கணும், இந்த டிஃபிகல்ட்ஸ்லேருந்தும் டேஞ்சர்ஸ்லேருந்தும் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கிளாசரி மீனிங்ஸு படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், வித் ஹோம்ஒர்க்ஸும் எழுதுங்க. ரிமைனிங் செக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.